வடக்கர் முன்னேறாரு, இந்த நாட்டில் நிரந்தரமாக ஒரு இனத்தை சார்ந்தவர் அழிஞ்சு போறார். அப்படிதான் நேற்று இலங்கை, இன்று பாலஸ்தீன மிஸ்ரே, நாளைக்கு இது தமிழகமாக மாறும். இப்போ நீங்கள் அந்த தமிழ்நாட்டில் இது நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நடக்கும், நடக்க தான் செய்யும். நீங்கள் உலக நாடுகள் பூரா இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போட்டுவேன், இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் வேணாம், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் கூடிய சீக்கிரத்தில், கம்மிங் சூன். இல்லை, இப்போ பேருந்தில் நம்ம போகும்போது பயணிச்சுட்டு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொன்னாவே சிரிக்கிறாங்களே, அதை எப்படி எதிர்கொள்றீங்க? யார் என்னங்கன்னா சொல்லிட்டு போனார், என் மொழி நான் பேசிதான் ஆவேன். ஹிந்திக்காரங்களுக்கு மொழி தெரியல, அவங்க வந்து பாணிக்கா பாணிக்கான்னு கேட்கல, எதை கொடுனா ஹிந்தியில் கேட்கல. நம்ம பார்த்து சிரிக்கிதுன்னு செய்யணும். அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்களே, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். அதுதாங்க, தமிழ் பற்றி ஒரு அறிவு கிடையாது, கேட்டால் தாய்மொழி அதுங்கிறது, ஒரு மொழியை பயன்படுத்த தெரிய மாட்டேங்குது. கேட்டால் அப்படி நாங்கள் இப்படி ஒரு பேர் வச்சுக்கிறதுல கூட தமிழில் அழகாக மொழி பெயர் சூட்ட தெரியவில்லை. கேட்டால் நாங்கள் அப்படி அப்படி பார்த்தா உங்கள் பேர் ஸ்டாலின் வருது, அதுவே தமிழ் பேர். இன்னைக்கு தமிழர்களே அல்லாதவர்களை பல செய்தித்தாள்களில் தமிழர் எழுதுறாங்க, தமிழ் இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு புகுத்துறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து வேலை வாய்ப்புகளும் அவங்களே வாங்கிட்டு போயிடறாங்க. கேட்டால் சாதியிட ஒதுக்கீடு அப்படிங்கிறாங்க. இல்லை, சாதி குடி தமிழ் தேசியம் தான் சரியானதுன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அது சரிதானே? சாதி குடி தமிழ் தேசியம்லாம் கிடையாது, தமிழர்களுக்கு சாதி அற்றவர்கள், தமிழர்கள் மதமற்றவர்கள். இன்னொன்று, நம்ம 1000 ரூபாய் வாடகை கொடுக்க அவ்வளவு சிரமப்பட்டு அதை சேர்த்து வச்சு பெரிய கடனாகவே ஆகிப்போகுது. வடக்கர்கள் அல்லது மராத்தியர்கள் இங்கே அதிகமாக வாடகை கொடுத்து இங்கேயே வீடு வாங்கி இங்கேயே கார் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால கடைசி வரைக்கும் சைக்கிளில் தான் போய்கிட்டு இருக்காப்புல, அப்போ ஏன் முன்னேறாங்க? உங்களுக்கு தமிழாசிரியர் இருக்கிறாரா? இருக்கிறாரு. அவர் சரியா தமிழ் உங்களுக்கு சொல்லி தரலாரா? செம்மையா சொல்லி தருவாரு, இலக்கியங்களை எடுத்துக்காட்டுடன் மிக 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 அழகாக சொல்லி கொடுப்பாரு. சரி, அப்படி சொல்லி கொடுக்குற இடத்துல நீங்க மட்டும்தானே உருவானதாக ஒரு பார்வை இருக்கு, மற்ற மாணவர்கள் தான் உருவாகிறது மாதிரி தெரியல, ஏன் அந்த பின்னடை? இல்லை, எல்லாரும் உருவாகலாம், எனக்கு ஆர்வம் இருந்தது, நான் எடுத்து படித்தேன். அப்ப மற்ற மாணவர்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு நீங்க கருதுறீங்க? உலகம் முழுவதும் பரவியிருக்கிற ஐத்தமிழ் அன்பு உறவுகளே, வணக்கம். தமிழை தேடிய பயணத்தில் தம்பி ஸ்டாலின் பாரதியை சந்திக்க இருக்கிறோம், வாருங்கள் விவாதிப்போமும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓய்ந்திடல் இல்லை என் உள்ளமும் உணர்வும் உயிர்ச்செறிவும், தேய்ந்திடல் இல்லை என் விரலும் தாளும் திரிந்தலைந்து, சாய்ந்திடல் இல்லை என் உடலும் எனவே சலிப்பிலனாய் மாய்ந்திடல் வரையும் உழைப்பேன் உரைப்பேன் தமிழருக்கே என்ற மகத்தான தத்துவத்தை இந்த மண்ணிற்கு வழங்கி தந்த பெருஞ்சி திறனாருடைய வரிகளை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பெருஞ்சி திறனார் அறிஞ்சிருக்கிறீங்களா? அவரை பற்றி தெரியுமா? அதாவது இப்போ தமிழ் அறிஞர், இப்போ தமிழுக்கு முக்கியமான அறிஞர்கள் ஒருவர் வந்து பிரிஞ்சித்தனாரியா, பல பல இலக்கியங்களை வந்து படைச்சிருக்காரு. அவர் ஒரு தடவை தடாவோ ஏதோ ஒரு சிறையில் கூட்டு போனப்போ அவர் பார்த்துருக்காரு. பகவத்கீதைக்கு விளக்கு உரை எழுதினதை ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருந்ததை பார்த்து மிகவும் கோபம் அடைஞ்சி, பகவத்கீதைக்கே விளக்க உரை இருக்கும்போது இங்கே உலகத்துக்கே ஒரு ரோல் மாடலாக இருக்க திருக்குறளுக்கு ஏன் விளக்க உரை எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு 430 குறள்களுக்கு மேலே விளக்க உரை எழுதியிருக்காரு. பல சூழ்நிலை காரணமாக அதை நிறுத்தியிருக்காரு. தமிழுக்கு பொதுவாக திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதிய ஜாம்பாவான்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 நபர்களுக்கு மேலே, ஏன் வீரமாமுனிவர்லேருந்து நம்ம தொடங்கலாத கலைஞர் கருணாநிதி வரை மிக அறிவார்ந்தவர்கள் திருக்குறளுக்கு வந்து விளக்க உரை எழுதியிருக்காங்க. ஆனால் ஐயா பெருஞ்சித்திரனார் எழுதுகிற விளக்க உரை தமிழர்கள் மத்தியில் அந்த புரிதல், அவருடைய எழுத்துக்கள் அவருடைய வார்த்தைகள் சற்று கடினமாகவே இருக்கிறது. ஏன்னா தென்மொழியில் அவர் எழுதுகிற எழுத்துக்கள், அவர் எழுதுகிற தலையங்கங்கள் வந்து கரடு முரடாக இருக்கும், நம்ம படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த கால தலைமுறைக்கு அவர் எழுதிய எழுத்துக்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்களா? ஆமாங்க, நான் படித்து பண்ணுறேன். இப்போ முன்ன காலத்தில் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்கன்னா, ஒரு சித்தர் இலக்கியம் கொடுத்துட்டு இதை படிச்சுட்டு எனக்கு பொருள் சொல்லுப்பா. இப்போத்தி மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருக்குறளை படிச்சுட்டு இதுக்கு பொருள் சொல்லு அப்படின்னா கூட அதுக்கு ஒரு தெரிய மாட்டேங்குது. ஒரு மிக மிக எளிமையான தமிழ்,
அதை கூட படிச்சுட்டு விளக்கம் சொல்ல முடியல. கேட்டால் பாடல் பொருள் எடுத்து படிச்சுட்டு விளக்கம் சொல்லுகிறாங்க. இந்த போன்ற நிறைய காலங்கள், இது போன்ற நிறைய மனிதர்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் திருக்குறள் சொல்லும்போது ஒரு நினைவுக்கு வருகிறது. திருக்குறள் எழுதப்படுகிற போது, பனை ஓலை கடிதங்களில் எழுதுகிற போது திருக்குறள் எழுதிய அந்த எழுத்து முறைகள் வேறாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு யாகவா ராயினும் நாகாக்க காவாக்க என்கிற ஒரு திருக்குறளை நாம் எடுத்துக்கொள்வோமேனால், பேருந்துகளில் அல்லது தொடர்பு நிலையங்களில் எழுதுகிற போது எழுத்துக்களை சீர்மரபு எழுத்துக்களோடு எழுதாமல் இன்னைக்கு பிரித்து எழுதுகிற தன்மையை உருவாக்கியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த பார்வையை? இது தமிழ் சிதைக்கிற இதுதான். அரசாங்கம் தானே செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது வேறுங்க ஐயா. ஆனால் அரசாங்கம் செஞ்சால் கூட அதில் டைப் பிடிக்கிறவர் இருக்காங்க இல்லையா, அவர் தான் ஒரு ப்ராப்ளம். இன்றைக்கி வந்து மக்களுக்கு தமிழ் பற்றி, இப்போ சொன்னேங்க இல்லையா, தமிழ் பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ நிறைய நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழ் பற்றியே பேசுறது கிடையாது. கேட்டால் இங்கிலீஷ் த வேர்ல்ட் ஆஃப் விண்டோ ஆஃப் தி வேர்ல்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறமே தவிர, தமிழ் மொழியில் என்ன சிறப்பு? இன்றைக்கி 17 உலக நாடுகளில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்குது. இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அற இலக்கியங்கள் உலகத்தில் நாகரிகம் தோன்றுகிற பொழுது இதுதான் அற இலக்கியம், இதுதான் நாகரிகம். உலகத்தில் நாகரிகம், பொதுவாக இந்த உலகத்திலேயே நாகரிகம் தொடங்கும் பொழுது இதுதான் நாகரிகம், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு வகுத்து கொடுத்தவர்கள் தமிழர்கள். ஆனால் அதை பற்றி ஒருத்தர் கூட அறிஞ்சிக்காம அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் வந்தீங்களேன், ஷேக்ஸ்பியர் அவரோட காவியத்தை எழுதும்போது தோராயமாக ஆங்கிலத்தில் 25,000 சொற்கள் தான் இருக்குது. ஆனால் தமிழ், அப்போ தமிழில் கிட்டத்தட்ட 100,000-1,00,000 மேலே தாண்டி போகுது. அப்பயே தோராயமாக, அப்பயே தோராயமாக போயிட்டு இருக்கு. இல்லை, வைரமுத்து கூட தமிழில் எழுத்துக்கள் வார்த்தைகள் 3,00,000 வரிகள்லாம் திரைப்பட பாடலுக்கே அதை பயன்படுத்தியிருக்கிறார். தமிழில் வார்த்தைகள் 3,00,000 அப்படின்னு வரிகளே இருக்கு. இல்லை, 3,00,000லாம் கிடையாது. தமிழ் மொழிக்கு சொன்னோம்னா இப்போ வர ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் பேர் அசால்ட்டாக வச்சிடலாம் தமிழில். இப்போ கணினின்னாங்க, அது கம்ப்யூட்டர்னாங்க ஆங்கிலத்தில், கணினின்னு வச்சாச்சு. அதே சுருக்கி லேப்டாப் அப்படின்னாங்க, மடிக்கணினு வச்சாச்சு. இவங்க கை கடி வாட்ச் அப்படின்னாங்க, நாங்கள் கையில் வச்சு கையில் மாட்டி பார்க்குறோம் கை கடிக்கார். இப்போ சார்ஜர்னு ஒன்று நம்ம சொல்கிறோம், இப்போ கைபேசிகளுக்கு மற்ற எல்லா சாதனங்களுக்கும் சார்ஜர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சார்ஜருக்கு தமிழாக்கம் என்னவா சொல்ல வர்றீங்க நீங்கள்? மின் தெருக்கருவி. மின்னூட்டின்னு சொல்லலாமா? மின்னூட்டின்னு சொல்லலாம், மின் தெருக்கருவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து மின் எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்குது. இப்போ நீங்கள் தமிழில் இன்றைக்கு இருக்கிற தலைமுறையில் நூக்காவாலா நூக்காவாலா என்கிற பாடலை பாடி தமிழர்கள் மத்தியில் இன்றைக்கி சிறு குழந்தை கூட நளினங்கள் ஆடுகிற சூழலை உருவாக்குகிற இந்த தேசம், இந்த நாடு, அந்த பாடல்கள்லாம் வந்தாலும் கூட தமிழ் மொழி சிதைந்து கொண்டே இருக்கிறது என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இதை சிதைப்பது திரைப்படத்துறையா அல்லது தமிழ் வளர்ச்சித்துறையா இல்லை ஆளுகிற அதிகார வர்க்கங்களா, எந்த இடத்துல தமிழ் அழிந்து கொண்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை வளருதா உண்மையிலேயே? அதாவது ஒரு வைரமுத்து அவர்கள், ஐயா வைரமுத்து அவர்கள் கூட சொல்லியிருந்தார், ஒரு இனத்திற்கு கண் ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருந்தார். அழகாக அந்த வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள் தான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி திரைத்துறையிலையும் சிதைது. இப்போ சமீபமாக நிறைய பாட்டுகளில் வந்தது ஆங்கில பாடல் வரிகள் எழுதியிருந்தாங்க, நிறைய செய்திகள் வந்து ஆங்கிலத்தில் கலக்கிறது. இப்போ சமீபமாக ஒரு பாட்டு சொன்னீங்களே காவாலையா, இந்த மாதிரி அதை தெலுங்கில் எடுத்து இதில் அப்படியே கலப்படப்படுத்தி அப்படி எடுத்து போடுறது. அப்போ என்ன புரியுதுன்னா, நம்ம மொழி நம்ம கையை விட்டு போகுது. அந்த பாட்டை இன்னைக்கு ட்ரெண்டிங், குளோபலி ட்ரெண்டிங் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஏன் ட்ரெண்டிங் ஆகுது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது ட்ரெண்டிங் ஆச்சு, இல்லை ட்ரெண்டிங் ஆகுது தானே உலக அளவில் ட்ரெண்டிங் ஆச்சு. ஏன் வேறு வரியே கிடைக்கலையா? இன்னைக்கு ட்ரெண்டிங் தானே முக்கியம், அது நம்ம என்ன செய்தி சொல்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, ட்ரெண்டிங் தான் முக்கியம். அப்போ அது தேவைப்படுதில்ல மனித சமூகத்துக்கு. அப்போ வேறு எங்கேயா பண்ணு, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பண்ணாது. அப்போ தமிழ்நாட்டுக்கு ட்ரெண்டிங் வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறது? தமிழ் வரியில் எழுதுங்க. நீங்கள் இந்த வானுக்கா இப்போ சொன்னீங்களே அந்த பாட்டு, அது கேட்டுட்டு இன்னொரு தமிழில் வர அந்த பாட்டை கேளுங்க, அதில் பாடல் வரிகள் எவ்வளோ அருமையாக இருக்குங்கிறத நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இல்லை, நீங்கள் கமலஹாசன் காலத்திலே, அவர் காதல் மன்னனாக இருந்த கமலஹாசன் காலத்திலே வந்து நான் ஒரு டிஸ்கோ டான்ஸர் அப்படிங்கிற பாடல்லாம் போட்டிருக்கோம். அன்றைக்கி உங்களுக்கு ஆங்கிலம் கலந்து தெரியலையா? இன்றைக்கி தான் தெரியுதா? ஐயா அதாங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நம்ம மொழிகள் வந்து காலங்காலமாக சிதைக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இதை பாடி இதை சொல்லிட்டு பொருள் சொல்லு ஐயா அப்படின்னா சொல்லுவாங்க, ஆனால் இப்போ யாரும் சொல்கிறது இல்லை. ஒரு திருக்குறளை படிச்சுட்டு பொருள் சொன்னால் கூட சொல்ல தெரியலை. இந்த மாதிரியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது. ஒரு சொந்த ஊர்க்காரன் சொந்த மொழிக்காரனுக்கே தெரியல தான் யாருன்ட்டு, தமிழ் மொழியோட பெருமை தெரியல தமிழ்காரங்களுக்கு, இது வெக்கமா இல்லையா? இப்போ நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? 9ஆம் வகுப்பு. உங்களுக்கு தமிழாசிரியர் இருக்கிறாரா? இருக்கிறாரு. அவர் சரியாக தமிழ் உங்களுக்கு சொல்லித்தர்றாரா? உண்மையாகவேவா?
செம்மையாக சொல்லி தருவார். இலக்கியங்களை எடுத்துக்காட்டுடன் மிக 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 அழகாக சொல்லி கொடுப்பார். அப்படி சொல்லி கொடுக்குற இடத்துல நீங்கள் மட்டும்தானே உருவானதாக ஒரு பார்வை இருக்குது, மற்ற மாணவர்கள் தான் உருவாகிறது மாதிரி தெரியல. ஏன் அந்த பின்னடைவு தமிழுக்கு? இல்லை, ஏன் எல்லோரும் உருவாகலாம், எனக்கு ஆர்வம் இருந்து இது நான் எடுத்து படித்தேன். அப்போ மற்ற மாணவர்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு நீங்கள் கருதுறீங்களா? நான் ஆர்வம் இல்லைன்னு கருதில்ல, எல்லாருக்கும் நீ எல்லாரும் முன்னே வரணும், அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் மட்டும் முன்னே வந்தால் பத்தாது, என்னுடைய குமுகம் இங்கே முன்னேற வேண்டும். இப்போ எல்லோரும் நான் பார்த்தா கேட்பாங்க, எப்படிப்பா இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிற அப்படின்னு. நான் அழகாலாம் பேசல, என் மொழி நான் பேசுறது உங்களுக்கு அழகா தெரியுது, அதை நீங்க அழகா இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப என்னை சார்ந்த இந்த குமுக மக்கள் என் மொழியை பேசுனாங்கன்னா அது எல்லாருக்கும் அழகா இருக்கும். இல்ல, இப்ப பேருந்துல நம்ம போகும்போது பயணச்சிட்டு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொன்னாவே சிரிக்கிறாங்களே, அதை எப்படி எதிர்கொள்றீங்க நீங்க? யார் என்ன சொல்லிட்டு போனாரு, என் மொழி நான் பேசிதான். இந்திக்காரங்களுக்கு மொழி தெரியல, அவங்க வந்து பணிக்கா பணிக்கான்னு கேட்கல, எதை கொடுனா இது ஹிந்தியில கேட்கல, நம்ம பார்த்து சிரிக்கிறதுன்னு செய்யணும். அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்களே, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். பயணிச்சுட்டு கொடுங்க, நான் அழகாக தமிழ் மொழியில் சொல்லுவோம். யார் சிரித்தா என்ன, நம்ம மொழியை நம்ம தான் முதல்ல நிறுவனம். இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது, இன்றைக்கி எல்லாமே வந்து தமிழ் வளர்ச்சித்துறைன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு துறை இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழ் சரியாக வளர்ந்து நிற்கணும்னு நீங்கள் கருதுறீங்களா? இன்னைக்கு பல பல தலைவர்களும், இப்போ ஐயா பெருஞ்சித்தனார், ஐயா பாரதிதாசன் அவர்கள், ஐயா பாவலரேறு அவர்கள், கலைஞர் அண்ணா, இவங்கள போன்ற ஆளுங்கள்லாம் தமிழை நல்லா மிக 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 வலிமையாக நிறுவி வச்சுருக்காங்க. தமிழை அரசியல வளர்க்கணும்னா கூட தமிழ் வளரும், அதில் ஒன்றும் ஒரு துளிகூட மாற்றமே கிடையாது. இங்கே இருக்க மக்கள் ஆயிரம் தான் இங்கே போனாலும், ஆனால் சில அமைப்புகள் தமிழ்நாட்டுக்குள்ளே இயங்கி வருது. நம்ம ஒருத்தரை ஒழுங்காக நம்ம ஒருத்தரை மட்டும்தான் தெரியும், அவர் கேட்டால் தமிழ் தேசம் பேசுவார் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் இங்கே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல அமைப்புகள் தமிழ் தேசம் பேசி வருது. இப்போ தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா நீங்கள் இப்போ குறிப்பிட்டீங்க, அறிஞர் அண்ணா சதுக்கம்னு ஒரு இடம் இருக்குது. ஆனால் அறிஞர் அண்ணா சதுக்கத்தை அண்ணா சதுக்கம் என்று எழுதுகிறதுக்கு பதிலாக அண்ணா சதுக்கத்தை சாணாவை எடுத்துட்டாங்க, அண்ணா துக்கம்னு சில இடங்களில் நான் பார்த்துருக்குறேன். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதுதாங்க, யா தமிழ் பற்றி ஒரு அறிவு கிடையாது, கேட்டால் தாய்மொழி அதுங்கிறது அப்படி இப்படிங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க பயணிச்சுட்டு வாங்கினா பயணிச்சுட்டு கொடுங்க, ஏன்னா சிரிக்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு மொழியை பயன்படுத்த தெரிய மாட்டேங்குது, கேட்டால் அப்படி நாங்கள் இப்படி ஒரு பேர் வச்சுக்கிறதுல கூட தமிழில் அழகாக மொழி பெயர் சூட்ட தெரியவில்லை, கேட்டால் நாங்கள் அப்படி. அப்படி பார்த்தா உங்கள் பேர் ஸ்டாலின் வருது, அதுவே தமிழ் பேர் இல்லையே. இப்போ பாரதிங்கிறது நீங்கள் சொல்கிறது மாதிரி தமிழ் பேராக இருக்குன்னு சொல்கிறோம், ஸ்டாலின் தமிழ் பேர் இல்லையே, அது எப்படி ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள்? அங்கே இருக்க ரஷ்யா ஸ்டாலின் இருக்காரு இல்லையா? ஆமாம். அவர் எதுக்காக போகிறாரு? அவர் அடித்தட்டு மக்களுக்காகவும் தொழிலாளர் உரிமைக்காகவும் தன் இனத்துக்காக போகிறாரு. அப்படியா? ஜார் மன்னர்களை ஒழிக்கணும் அப்படின்னு போகிறாரு. போராடினாலும் உலகமெல்லாம் பரவி இருக்கிற தொழிலாளர்களுடைய விடுதலையை முன்னெடுத்து சென்ற மகத்தான போர் மரபர் தானே ஸ்டாலின். அப்போ ஒரு இனத்திற்கு மட்டும் ஒரு போராடலை, உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கிற அழகிய தத்துவத்தை இந்த உலகத்திற்கு தந்த ஒரு ஸ்டாலின், அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் பிறப்பால் ரஷ்யர், நீங்கள் பிறப்பால் தமிழருங்கும்போது நீங்கள் ஸ்டாலின் பேர் வச்சது எப்படி பொருந்த பாருங்க? நானும் அவரை மாதிரி போராடணும்னு நினைக்கிறேன், என் மொழிக்காக போராடணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தமிழ்நாட்டில் இந்த மொழிக்காக போராடிய பல்வேறு சேக்கிலாரிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புலவர் பெருமக்கள் இந்த மொழியை காப்பதற்கு இந்த மண்ணை மீட்பதற்கு போராடி இருக்கிறார்கள். இப்போ இறுதி காலகட்டத்தில் நம்மளுடைய தமிழரசன் தோழர் தமிழரசன் போராடி இருக்கிறாங்க, அவங்க பேரை கூட நீங்கள் சூட்டியிருக்கலாமே. லெனின், எங்கோ பிறந்த லெனினையும் எங்கோ பிறந்த மார்க்சையும் நம்ம கொண்டாந்து சூட்டுறோம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு இந்தியில் இருக்கிற திலகரை கொண்டாந்து இங்கே திலகருக்கு பேர் வைக்கிறோம், திலகர் திடல்னு வைக்கிறோம், திலகர் வீதினு வைக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டிலே பிறந்த வாவு சிதம்பரனார் பெயரையோ அல்லது மருது சோழர்கள் பேரையோ வட இந்தியாவில் வச்சிருக்காங்களா? இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அப்போ உங்களை நசுக்கிட்டு தானே இருக்கேன், அது எப்படி சாத்தியமானதாக இருக்கும்? ஒரு ஆளை முன்னேற்றுறதும் ஒரு ஆள் கீழே இறக்குறதும் மக்களுடைய கையில் தான் இருக்குது. நம்மை போன்ற இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க ஊடகங்களில் ஒரு சில ஆட்களை தூக்கியும் பிடிப்பாங்க, சில ஆட்களை இறக்கியும் பிடிப்பாங்க, அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம மக்கள் வந்து நம்ம எப்போவுமே நம் இனத்தை சார்ந்த மக்களை தூக்கி பிடிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவரை போட்டுருக்கீங்களே, இப்போ நான் வந்து சின்ன வயதில் என் பள்ளியில் ஒரு பேச்சு போட்டி வச்சாங்க. நீங்கள் இப்போ சின்ன பிள்ளை தானே? நான் சிறிய வயதில் இருக்கும்போது, குழந்தை வயசில், நாலாம் வகுப்பு படிக்கும்போது தான் நினைக்கிறேன், ஒரு பேச்சு போட்டி வச்சாங்க. அந்த பேச்சு போட்டியில் எல்லாரும் சுதந்திர தலைவர்களை பற்றி பேச சொன்னாங்க, எல்லாரும் வந்து ஜவஹர்லால் நேரு காந்தி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் என் தம்பியும் மட்டும்தான், நான் வந்து அவன் வந்து தோழர் சீவா அவர்களை பற்றி பேசினான், நான் வந்து வேலு நாச்சியார் அவர்களை பற்றியும், நானும் என் தம்பியும் குயிலியை பற்றியும் பேசணும். இவங்களும் சுதந்திரத்துக்காக போராடலையா? எந்த சுதந்திரத்துக்காக? அவங்க நாட்டு சுதந்திரத்துக்காக அவங்க போராடினாங்க, தமிழ்நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்களே விரட்டி அடித்த முதல் வேலு நாச்சியார். இப்போ நம்ம வரிசையாக தமிழை பற்றி பேசிகிட்டு கொண்டிருக்கோம், தமிழர்களை பற்றி பேசணும். இப்போ நிறைய பேசிகிட்டு இருந்தோம், எல்லைகள் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி திராவிடர்கள் யார், அதுதானே?
அதாவது தமிழர்கள் யாருன்னா தமிழம்மா தமிழப்பாவுக்கு பிறந்தவங்க தமிழர்கள். இன்னொன்று என்னென்னா, இன்னைக்கு நம்ம தமிழர்கள் யார் அப்படின்னு தெரியாமல் தான் போகிறவங்க வரவங்களெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். தமிழர்களே இல்லாதவர்களை அல்லாதவர்களை தமிழர் 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 தமிழர்னு பல பல செய்தித்தாள்களில் தமிழர் இவர் தமிழர் இவர் தமிழர் இவர் தமிழர் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் இனத்தவர் அப்படிங்கிறத நம்ம புகுத்துறாங்க. இன்னைக்கு தமிழர்களே அல்லாதவர்களை பல செய்தித்தாள்களில் தமிழர்னு எழுதுறாங்க, தமிழ் இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு புகுத்துறாங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்கய்யா, இன்னைக்கு ஒரு அரசு துறையில் எடுத்து போயிட்டு தமிழர்களை தனியாக பிரிச்சுருங்க, மற்ற இனத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த மற்ற இனத்தவர்கள் தான் இன்னைக்கு பாதி பேர், அதில் முழு பேர் சொல்லிக்கலாமே, இந்த முழு பேரும் சாதி இட ஒதுக்கீடு மத இட ஒதுக்கீடு என்ற பேரில் சாதி இட ஒதுக்கீடு, அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு தான் அரசு வேலை வாய்ப்பு, எல்லா வேலை வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து வேலை வாய்ப்புகளும் அவங்களே வாங்கிட்டு போயிடுறாங்க. கேட்டால் சாதி இட ஒதுக்கீடு அப்படிங்கிறாங்க, இன ஒதுக்கீடு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இங்கே தமிழ்நாட்டில் இன்னைக்கு சொல்லக்கூடிய சாதி அளவுகள் தமிழ்நாட்டில் கிடையாது, அக்கால தமிழ்நாட்டில் அவ்வளோ கிடையாது. இல்லை, சாதி குடி தமிழ் தேசியம் தான் சரியானதுன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அது சரிதானே? சாதி குடி தமிழ் தேசியம்லாம் கிடையாது. தமிழர்களுக்கு சாதி அற்றவர்கள், தமிழர்கள் மதமற்றவர்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் தமிழகத்தை இன்னொரு ஒரு சூழ்ச்சி சூழ்ந்து கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. வட இந்தியாவிலிருந்து இன்றைக்கு தொழிலாளர்கள் என்கிற போர்வையில் இங்கே வந்து நிறைய பேர் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. இப்போ தமிழர்கள் இதிலேருந்து வந்து வெளியேற்றப்படுகிறார்களா, அல்லது தமிழர்கள் நசுக்கப்படுகிறார்களா, இல்லை இங்கே உண்மையிலேயே வேலை குறைவு இருக்கிற காரணத்தால் தான் வடவர்கள் இங்கே வந்து வேலை செய்கிறாங்களா, எந்த இந்த பார்வை எப்படி இருக்குது? நிறைய பேர் வந்து வடவர்கள் இங்கே வேலை செய்வது, தொழிலாளர்களாக வேலை செய்வது என்ன தவறு இருக்கிறதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களை கேட்கலாம், எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஆளுங்க வந்து இப்போ நான் வந்து எங்கள் வீட்டாண்ட இப்போ பல பேர் இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் இந்திக்காரங்களெல்லாம் வச்சு வேலை செய்யுங்க, தமிழ்காரங்க உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டேன். இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கப்பா, காசு வாங்கிட்டு போயிடுறாங்க, சரியாக செய்யறது கிடையாது, அவங்க தான் மாட்டு மாதிரி உழைக்கிறாங்களாம். இங்கே தற்சார்பு பொருளாதாரம் வேணும். இப்போ ஒரு வடை சுற ஆயா கிட்டே போயிட்டு வடை வாங்கி சாப்பிட்டாதான் அந்த ஆயா உளுந்து அந்த ஆயா உளுந்து ஒரு கடையில் வாங்குவாங்க. நம்ம காசு கொடுத்தோம்னா உளுந்து வந்து ஒரு தமிழ்கார் கடையில் வாங்குவாங்க. அந்த தமிழ்கார் உளுந்த தயாரிக்கிற முதலாளி தமிழர்கிட்ட காசு கொடுத்து உளுந்து வாங்குவார். ஆனால் இங்கே நம்மக்கிட்ட இல்லை, எங்கே எந்த திசையில் திரும்பினாலும் வடக்கர்கள் இங்கே இருக்கிறாங்க. இங்கே தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒரு பேரில் நுழையிறாங்க. இன்னொன்று, நாங்கள் கடை வச்சு நடத்த போகிறோம் அப்படின்ட்டு இங்கே ஆயிரம் 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 வடக்கர்கள் வந்து கடை வச்சு நடத்துகிறாங்க. கேட்டால் நம் வெளிநாட்டு உணவுகளை நம்ம சாப்பிடணும், எல்லாத்தையும் ருசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற பேரில் நம்ம மக்கள் வந்து அங்கே போகிறாங்க. இப்போ ஒன்றுமே வேணாங்களே, பானிபூரி கடை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, நான் கூட எங்கள் அப்பா கூட போகும்போது ஒரு வடை பண்ணுற கடையில் வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. பக்கத்திலே தள்ளுவண்டியில் ஜிலேபி கச்சோரி சமோசா எல்லாம் போட்டு என்னென்னத்தையோ ஊற்றி எதையோ கொடுப்பான் கலர் கலராக. வடக்கர்கள் அங்கே போய் ஜனம் 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 ஜனமாக இருக்கும், அவன் பானிபூரி என்னென்னத்தையோ கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே ஜனமாக இருக்கு, நம்ம தமிழர்கள் போடுற வடை போண்டா கடையில் ஜனம் இல்லை. இதுலேயே தெரியுது நம்ம பொருளாதாரத்தை நம்ம விட்டுட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற பொழுது விட்டுட்டு நிற்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு பொருளாதாரங்கிறது ஒரு நாட்டை சார்ந்த இனத்துக்கிட்ட இருந்தால் தான் அந்த நாடு முன்னேறும், அதில் உள்ள மக்கள் முன்னேறுவாங்க, எல்லா மக்களும் உயர்ந்த மக்கள் ஆவாங்க. ஆனால் இங்கே நம்மக்கிட்டே பொருளாதாரம் கிடையாது. இப்போ எல்லா துறைகள்லையும் அது சகஜமே ஆயிடுச்சு, மற்ற இனத்தவர்கள் வந்து எல்லா துறையிலையும் வேலை செய்கிறாங்க. இன்னொன்று, நம்ம 4000 ரூபாய் வாடகை கொடுக்க அவ்வளவு சிரமப்பட்டு அதை சேர்த்து வச்சு பெரிய கடனாகவே ஆகிப்போகுது. ஆனால் இங்கே உள்ள வடக்கர்கள் அல்லது மராத்தியர்கள் போன்றவர்கள் இங்கே அதிகமாக வாடகை கொடுத்து இங்கேயே வீடு வாங்கி இங்கேயே கார் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கடைசி வரைக்கும் சைக்கிளில் தான் போய்கிட்டு இருக்காப்புல. அப்போ ஏன் முன்னேறாங்க? இந்த ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் அப்படிங்கிறத ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்துகிட்டு வராரு. அது தமிழ்நாட்டுக்கான ஒரு பொருளாதாரமாக இருக்குது. அது நான் வந்து என்னுடைய பாராட்டுகளை முழுமையாக அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன், முழுமனதோடு தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அந்த பொருளாதாரம் நம்மக்கிட்ட இருக்க போகிறது கிடையாது. இன்னைக்கு முழு 100% 50% வடக்கர்கள் அல்லது வேற்றினத்தவர்கள் இங்கே இருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி ஆடி கார் வாங்குறாங்க, அவங்க தான் இன்றைக்கி பிஎம்டபிள்யூ கார் வாங்குறாங்க, அவங்க தான் இன்றைக்கி எல்லா கார்களையும் வாங்கி ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆளுங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கார் கண்ணாடி துடைக்கிறதுக்கு தான். கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு நம்ம ஆளுங்க ரெடி அனுப்பிப்பாங்க, ஏ நான் துடைக்கிறேன். நம்ம ஆள் பைக்கில் தான் போவார், ஆனால் பொறுமையாக போவார். அவர் அவர் ஆடி கார் எடுத்துகிட்டு போவார், ஆனால் ரோட்டில் 10 பேர் சாகும். ஆனால் இவங்க அப்படி பண்ணுறது இல்லையே. இப்போ நம்ம ஆளுங்க ஒருத்தங்க போனாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, ஆனால் இவர் ஒரு கார் எடுக்கிறாரு 10 பேரை சாடிக்கிறார். இங்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ நான் எங்கே இருக்குன்னே, இப்போ நான் சமீபமாக ஒரு பேச்சு போட்டியில் ஒன்று பேசினேன், போர் அமைதின்னு தலைப்பு.
ஆனால் எல்லாரும் போர் அமைதியும் இந்த போர்னா என்ன அப்படின்லாம் பற்றி பேசினாங்க. நான் மட்டும்தான் எனக்கு நடக்கிற ஒரு மனிதருக்கு நடக்கக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்த ஒரு போரை பற்றியும் அமைதி பற்றியும் நான் பேசினாங்க. அந்த இடத்துல ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து எங்கெங்கெல்லாம் மாட்டி தவிக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் சிக்கி சின்ன பெண்ணம் ஆகிறாரு அப்படிங்கிறது நான் அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பா எழுதி கொடுத்தாரு, அதில் அழகாக அவர் சொல்லியிருந்தார். அதில் நான் எனக்கு எங்கே இருக்கேனே புரியல, என்னை சுற்றி வேற்றினத்தவர்கள் தான் இருக்காங்க, எங்கேயுமே என் இனத்தை சார்ந்தவர்கள் இல்லை, என் மொழியை பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு மனிதனாக இருந்து அந்த இடத்துல ஒரு நடுநிலை மனிதனாக இருந்து சொல்கிறேன். அப்படி சொல்லணும்னா அப்போ இங்கே எவ்வளோ மற்ற வேற்றினத்தவர்களும் வடக்கர்களும் இங்கே தமிழ்நாட்டை எவ்வளோ அபகரிச்சிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறதே ட்ரில்லியன் டாலர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதே இங்கே தமிழ்நாட்டில் இருக்க போகிறது கிடையாது. வடக்கர்களும் வேற்றினத்தவர்களும் தான் வந்து அபகரிக்க போகிறாங்க. நம்ம கடைசி வரைக்கும் கார் தொடக்கிறதுல தான் இருக்க போகிறோம். நம்ம பொருளாதாரத்தை நம்மக்கிட்ட முதல்ல இருக்கணும், தற்சார்பு பொருளாதாரம் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கடை வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு என்ன வச்சுருக்கீங்க, ஒரு வடைக்கடை வச்சுருக்கீங்க. உங்கள் பக்கத்துலேயே வடக்கிற ஒருவர் பானிபூரி கடை சாண்ட்விட்ஜி அதெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. உங்கள் கடைக்கு யாரும் வர்றதில்லை, அவர் கடைக்கே போகிறாங்க. அப்போ அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? ஒரு நாளைக்கு 1000 ரூபாவது சம்பாதிப்பார்ல. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 20 ரூபா சம்பாதிக்கிறீங்க. அவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறாரு, நீங்கள் ஒரு நாளைக்கு 20 ரூபா சம்பாதிக்கிறீங்க. 20 ரூபாவில் உங்களுக்கு என்ன லாபம் வரும்? உங்ககிட்ட காசு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு தமிழ்காரர்கிட்ட போய் மளிகை சம்பவம் வாங்குவீங்க. அவங்கக்கிட்ட காசு கொடுத்தாங்கன்னா அவன் இந்திக்காரங்கிட்ட தான் போவான், அவன் ஆள்கிட்ட தான் போய் வாங்குவான். அப்போ அவனுக்கு வந்து கம்மி பண்ணி தருவான். ஆனால் நம்ம தமிழாலே அப்படி கம்மி பண்ணி தரது கிடையாது, தரது கொடுக்கறதே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்கிறது இல்லை, அங்கே கொடுக்கறது அவங்களுக்கு கம்மியாக கொடுக்கறது கிடையாது. இங்கே இந்திக்காரங்களுக்கு அப்புறமா கொடு, இப்புறம் கொடு, இந்த கமிஷனு நீ உங்கள் க்ரெடிட்டில் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி கொடுக்கறது கிடையாது, கேஷ் அண்ட் கேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கமிஷன்லாம் தர்றது கிடையாது, அவருக்கு வர்றதே லாபம் ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் வடக்கர் முன்னேறாரு. இங்கே நாட்டில் நிரந்தரமாக ஒரு இனத்தை சார்ந்தவர் அழிஞ்சு போகிறாரு. அப்படிதான் நேற்று இலங்கை, இன்று பாலஸ்தீன இஸ்ரேல். அவங்கள துரத்தி அடிக்கிறாங்க, இஸ்ரேல்காரங்க துரத்தி அடிக்கிறாங்க பாலஸ்தீனக்காரங்களை. நாளைக்கு இது தமிழகமாக மாறும், தமிழகத்தில் வேற்றினத்தவர்கள் வடக்கர்களும் நம்ம துரத்தி அடிப்பாங்க. அப்போ நம்ம ஓடுவோம், நம்ம பிரச்சனை பண்ணுவோம், அவன் திருப்பி அடிப்பான். இப்போ நீங்கள் அந்த தமிழ்நாட்டில் இது நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நடக்கும், நடக்க தான் செய்யும். நீங்கள் உலக நாடுகள் பூரா இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போட்டோம், ஒரு 10-15 வருஷத்தில் 10-15 வேணாம், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் கூடிய சீக்கிரத்தில் கமிங் சூன் வரப்போகுது பிரச்சனை. நம்மளெல்லாம் துரத்தி அடிப்பாங்க, நம்ம ஓட தான் செய்யணும், நம்ம வேறு வழியே கிடையாது. அதே ஒரு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாட்டை காக்கக்கூடிய ஒரு மக்களை காக்கக்கூடிய காவல்துறை. அந்த காவல்துறையை இந்த மாதிரி ஆளுங்க போய் இந்த வடக்கர்களோ வேற்றினத்தர்கள் போய் அடிச்சிருக்காங்க. அம்பத்தூரில் நடந்த சம்பவம். அப்போ அந்த காவல்துறையை, அந்த ஐயாவை காக்கிறதுக்கே இன்னொரு காவல்துறை ஐயா வேணுங்களா? இன்னொரு காவல்துறையை சார்ந்த மனிதர் வேணுங்களா? ஒரு நாட்டை காக்கிற காவல்துறைக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது. முதல்ல அதை செய்யுங்க, முதல்ல அதெல்லாம் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மக்கள் எல்லாரும் தமிழ் ஆளுங்கக்கிட்ட, தமிழ் ஆளுங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நான் கேட்குறேன். அவங்கக்கிட்ட போய் பொருள் வாங்குங்க, என்ன பண்ணாலும் அவங்கக்கிட்ட பண்ணுங்கள். நீங்கள் இதில் எல்லாருக்கும், இப்போ பாரதிதாசன் ஐயா கூட, எங்கு பிறப்பினும் தமிழர் தமிழரே, எங்கு பிறப்பினும் தெலுங்கர் தெலுங்கரே, எங்கு பிறப்பினும் கன்னடர் கன்னடரே அப்படின்னு தான் சொல்கிறார். நீ எங்கே பிறந்தாலும் அந்த இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறார். நம்ம அந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு யாரும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறத யார் எதுக்கு சொன்னாங்க? தமிழர்களுக்காக சொன்னாங்க. ஒற்றையினத்தவர்கள் நம்ம எல்லாரும் தமிழர்கள், நம்ம எல்லாரும் சாதி மத மற்றவர்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னா தமிழர் மரபு சொல்லுது. இப்ப நீங்க சொன்னீங்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொன்னீங்க. அது எப்படி வந்தது அந்த வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, தென்னாட்டில் தான் சிவன் வந்து தெய்வம். ஆனால் இங்கே என்ன பண்ணாங்கன்னா, வடநாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இவர் ருத்ரரு, கோபக்கடவுளே, பிணந்தினி, யார் பிணந்தினி, இவர் எல்லாரும் அன்பே சிவம், அன்பே கடவுள், அன்பே சிவம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன, கருணையின் வடிவம், அன்பின் தெய்வம். அவர் எடுத்துகிட்டு போய் கோபமான கடவுள், ஒரு ருத்ரனு,
பிணந்தான் தின்னுவார் அப்படின்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம பண்பாடுக்குள்ளே ஊடு உருகுறாங்க. அதே மாதிரி முருகருக்கு சூரசமாரம், இப்போ தீபாவளியில் பேப்பரில் வரும் பாருங்க, சூரசமாரம், பத்மகிரிநாத், முருகருக்கு எப்போ பத்மகிரிநாதர்னு பேர் வந்தது, அவர் தமிழ் கடவுள், தமிழர்களுக்கான கடவுள், அவரை முருகர் அப்படின்னு தான் சொல்லணும். முருகர், முருகு அல்லது அழகு அப்படின்னு திருவிக்கா அவர்கள் புத்தகம் எழுதியிருக்காங்க. முருகனா என்ன, தமிழருக்கான ஒரு கடவுள் அவர், அவர் ஒரு அழகான கடவுள், அதனால தமிழ் கடவுள், அழகான கடவுள் முருகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை எடுத்துகிட்டு போய் சுப்பிரமணியர் அப்படின்னு மாற்றி, பத்மகிரிநாதர் சூரசமாரம் செய்வார், அதுதான் தீபாவளி அப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க. பண்பாட்டு ஊடுருவல், கலாச்சார ஊடுருவல், எல்லாத்துலேயும் ஊடுருவிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயினில் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் சாயே 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 அப்படின்னு வித்துட்டு வருவான், கரம் சாயின்னு வித்துட்டு வருவான். ஐஸ் வாட்டருன்னு பதப்படுத்தப்பட்ட குளிர் வித்த நீர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, தண்டா பானின்னு இந்திக்காரங்க தனியாக வித்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி பண்பாட்டு ஊடுருவல், மொழி ஊடுருவல் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, எல்லா மனிதர்களும் அதை பார்த்துருப்பாங்க. இதுவரை எமது அரங்கத்திற்கு வந்து அழகான தமிழில் மட்டுமல்ல ஆழமான கருத்துக்களை, தமிழர் மரபுகளை, தமிழர் வாழ்வியல்களை தமிழகத்து மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரவியிருக்கிற தமிழர்களுக்கு மிக சரியான வார்த்தைகளை வழங்கியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நன்றிங்க.